வந்து எல்லாரையும் அப்படி ஒரு ஒழுக்கின ஒரு படம் நான் இன்னும் மறக்கவே முடியல ஜெய்பிம் மாதிரியான ஒரு படம் பட் அந்த மாதிரியான அவர் மாதிரியான ஒரு ஆளோட வந்து சார் ஜாயின் பண்ணும்போது அது கமர்ஷியலாகவும் குவாலிட்டியாகவும் அந்த படம் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது அதனால் அவ்வளவு எதிர்பார்ப்போட அந்த படத்துக்கு வந்திருக்கும் படத்தோட ரஜினி சார் படம் அப்படி அப்படின்னு தாண்டி ஞானவேல் ரஜா சாரோட மிக்ஸிங் அப்படிங்கும் போது ஒரு பெரிய ரைட்டிங் இருக்குது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்கு வந்திருக்கோம் படம் பார்த்துட்டு பேசுவோம் எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க வந்த படம் வேட்டையன் படத்துக்கு மும்போதான் தான் சொன்ன எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போடு வந்தோன்ட்டு அந்த எதிர்பார்ப்பு வந்தது வந்து படம் ஒன்றும் தப்பாலெலாம் இல்லை படம் ஒரு டேரக்டருக்கான படமாக இருந்தது வழக்கமான ரஜினி சார் படமாக இல்லாமல் ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு பக்கம் எப்பவுமே சாரை பில்டப் பண்ணுற மாதிரியே இருந்துகிட்ருக்கோம் ஒரு ஹீரோ மேலே வந்து தப்பு இல்லாத மாதிரியே இருக்கும் பட் இதில் அப்படி இல்லை படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மொத்த தப்பும் அவர் மேலே சார்ஜ் ஆகாத மாதிரி இருக்குது ஒரு கதை சொல்கிறாங்க அது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது புதுசாக இருந்தது முதல்ல உடனே ஒரு ஒரு பையனை வந்து ஒருத்தனை என்கவுண்டரில் போடுறாங்க அவன் தப்பு பண்ணியிருக்கான்ற மாதிரி சார்ஜ் ஆகுது நம்மளும் அதை தான் நம்புறோம் மொத்தமாக வந்து இப்படி தான் நடக்க போகுது அவன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அதிலேருந்து அந்த பையன் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய தப்பான என்கவுண்டரு என்னன்னு யோசிக்காமல் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நியாயப்படுத்த முடியறதெல்லாம் அதை அப்படி விட்டுட்டு போயிடுறோம் பட் இதில் விட்டுட்டு போகாமல் ஒரு ஹீரோ பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு புள்ளியில் கதை ஆரம்பிக்குது இல்லையா அது கொஞ்சம் புது புதுசாக தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு பண்ணி யார் அது மறுபடியும் யார் பண்ணணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுன்றது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட இன்னைக்கு கரண்டில் ரொம்ப பெருசாக கனெக்ட் பண்ணிச்சு எனக்கு இந்த படம் நான் வந்து முதல்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த என்கவுண்டர் வந்து கரெக்டாக பார்த்து அந்த என்கவுண்டர் கரெக்டாக தான் நடந்திருக்குன்னு தான் நினச்சோம் பட் அந்த என்கவுண்டர் தப்பு அப்படின்னு அதுலேருந்து ஆரம்பிக்கும்போது கதையில் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு அது வந்து மாமூலாக இல்லை மறுபடியும் போய் இன்னொரு என்கவுண்டர் பண்ணுவார் அப்படியே வேறு மாதிரி கதை போகும்னு நினச்சோம் பட் அப்படி இல்லாமல் அங்கேருந்து அப்புறம் எம்எல்ஏல ஒரு தப்பு நம்ம பண்ணிருந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் சொல்லும்போது நம்ம பண்ணினது வந்து ஒரு என்கவுண்டர் கிடையாது ஒரு இல்லை அது ஒரு கொலை அப்படின்னு அவனே சொல்கிறது அது ஃபஸ்ட் ஆஃப் தான் இருந்தது இல்லை ரஜினி சார் வந்து இதெல்லாம் வந்து புதுசாக அப்படின்லாம் எதுவுமே சொல்லுறதுக்கு இல்லைங்க அவர் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் இதெல்லாம் தாண்டி எவ்வளவோ எவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணிட்டார் பட் இதெல்லாம் அவர் என்ன பண்ண முடியும் அவருக்கு மற்றபடி எனக்கு சில நேரம் சொன்னாங்களா அவர் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இதாகிடுச்சு அதெல்லாம் தெரியவே இல்லைங்க அவர் அவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறாரு இந்த ஏஜ்லேயும் அவர் படத்தை டோட்டலாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறார் இவ்வளவு ஏஜ்லேயும் அவர் மெனக்குடுறார் சார் அதுக்காக மொத்த ஸ்கிரிப்டையும் அவர் தான் தூக்கி சுமத்து கொண்டு போகிறார் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்னும் அந்த எமோஷனல் அது கனெக்ட் பண்ணி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறது அவர் தான் மியூசிக் பெருசாக காப்பாற்றுதுங்க படத்தை பெருசாக ஒரு லெந்தியான ட்ராவலை நிறைய நேரங்களில் வந்து அனிருத்தம் படத்தை நிறைய இடங்களில் டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறார் மொத்த படத்தையுமே வந்து ரீரிக்கார்டிங் வந்து பரபர பரபரப்போ ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகுது ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தாலும் அதுக்கு மியூசிக் வந்து பெருசாக ரீரிக்கார்டிங் பெருசாக கை கொடுத்துருக்கு படத்துக்கு அனிருத் பெரிய பலம் படத்துக்கு படத்தில் பெரிய ரிலீஃபே வந்து பகத் பாசில் தான் ஓப்பனிங்லேருந்து அவருடைய கடைசியாக ஒரு ஷார்ட்டில் வந்து அவர் இறந்து போகிறது வரைக்குமே படத்தை நிறைய நேரங்களில் வந்து படத்தை கொஞ்சம் கொஞ்சம் டெம்ட் பண்ணி கொஞ்சம் தூக்கி நிறுத்துறது அவருடைய ரொம்ப ரொம்ப கேஷுவலான ட்ராவல் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய டைலக்ட் டெலிவரி எல்லாமே வந்து நிறைய இடங்களில் படத்தை கொஞ்சம் கொஞ்சம் டேக் ஆஃப் பண்ணி விட்றது எல்லாமே பகத்பாஸோட கேரக்டர் தான் அவர் அவர் டோட்டலாக அவர் கூட எல்லா சீனுமே இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது ரொம்ப கேஷ்வலாக இருந்தது அமிதாப் அமிதாப்ஷா அவருடைய கேரக்டர் அவருக்கு அவருக்கு ஒரு ஹானரான ஒரு அப்படி ஒரு சுப்பீரியான ஒரு கேரக்டர் அதுக்கு அவரை மாதிரியான ஒரு ஆள் அந்த இடத்துல உட்காந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னால் இப்போ ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது அதை விட வெயிட்டாக அவரை கூப்பிட்டு கேட்குற மாதிரி அவரை அதட்டுற மாதிரி அவருக்கு வந்து சில விஷயங்களை சொல்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னா ஒரு அமிதாப் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு தேவையாக இல்லையன்றதை விட அதில் வந்து சாதாரணமான யார் நடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணால் கூட பட் அது கம்பீரமான ஒருத்தர் வேணும் அமிதாப் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் அவரை கூப்பிட்டு பேச முடியும் பட் அவரை செக்யூர் பண்ணுற மாதிரி அவரை ஆனர் பண்ணுற மாதிரி அவரை நிறைய குறுக்கு கேள்வி கேட்குற மாதிரிலாம் இருக்கனால அமிதாஷ் சார் மாதிரி ஒருத்தர் பண்ண நல்லா இருந்தது அந்த கேரக்டர் ஓகே அதுக்கு என்ன தேவையோ அது இருந்தது காஸ்டிங் ரொம்ப இவங்க நம்ம இறுதி சுற்றியில் பண்ணியிருந்தாங்கள்ல அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது மறுபடியும் அவங்க அவங்களுக்கான கேரக்டர் செஷன் வந்து ஒரு முழுமையாக இருந்தது நான் ரொம்ப ஓப்பனாக சொன்னோன்னா இப்போ ஒரு நம்ம முதல்ல வந்தோம் இல்லையா வழக்கமாக ரஜினி சார் படம் அப்படின்னா ஒன்று எதிர்பார்த்துருக்கிறது இதில் வந்து ஞானவேல் ஞானவேல் சார் மாதிரி ஒருத்தர் ஒரு ஜெய்பியும் எடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னு வரும்போது ஒன்று எதிர்பார்ப்போட வந்திருப்போம் இல்லையா பட் அது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக ஒரு கதை சொல்லி எதிர்பார்ப்போம் அது சில விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாம் மற்றபடி டோட்டலாக இதையும் கமர்ஷியலாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அவருடைய படமாகவும் இருக்கணும் அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது யாராக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் தான் அதில் வந்து கரெக்ட் பண்ணி ஓரளவு கரெக்டாக ஃபுல்ஃபில் தான் இருக்குது மற்றபடி பெருசாக வந்து மைனஸ் சொல்கிறதுக்கு இல்லை பெரிய ப்ரெசண்ட்டாக ரொம்ப சூப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணல பட் ஆவரேஜான படம் பட் பார்க்கலாம் நிச்சயமாக பார்க்கலாம் நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லெந்தாக ஃபீல் ஆச்சு பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த லெந்து இருந்தால் தான் சொல்லவும் முடியும் ஏன்னா செகண்ட் ஆஃபில் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது ஃபஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃபில் பட் அதனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லெந்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் அந்த லெந்தாக இருந்தால் தான் அந்த ஃபீல் கொடுக்க முடியும் கரெக்டாக ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அதனால் ஒரு எனக்கு படம் ஓகே எல்லாரும் அவசியம் பார்க்கலாம்